ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? தீபாவளி பலகாரம்லாம் செஞ்சிட்ருப்பீங்க. நான் பாருங்க, ஒரு இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவில் முறுக்கு சுட்டு வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் மாமியாரோட ப்ரிப்ரேஷன். இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது என்னோடய முதல் தீபாவளி பலகாரம், ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இது எப்படி செய்யலாம், எப்படி கலக்கலாம், மாவு மிக்சிங் பண்ணலாம். இது வந்து நான் வந்து மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் தண்ணி ஊற்றி நல்லா கலக்க கலக்க நிறைய மாவு நிறைய உபரியாக வருது. ஒரு 3 கிலோ மாவு வந்துடுச்சு. நாங்கள் எப்போவுமே 1 கிலோ மாவில் தான் நான் சுடுவேன். அந்த மாவு பார்க்க கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்தது, 1 கிலோ மாவு மாதிரி. ஆனால் 3 கிலோ மாவு பக்கமாகவே வந்து முறுக்கு இதுலேயும் இருக்குது, இன்னொரு சின்ன பக்கெட்டில் அது வரைக்குமே வந்து சேர்ந்துருக்கு. மாவு நல்லா உபரி வந்துருக்கு. நான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கில். இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஹாப்பி தீபாவளி. பாருங்கள், இன்றைக்கி முறுக்கு மாவு முறுக்கு சுட போகிறேன். இது வந்து இன்ஸ்டன்ட் மாவு தான். இது வந்து எங்கள் மாமியார் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இதோட மெஷர்மெண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து எல்லாமே போட்டு கலந்தாச்சு. இப்போ நான் எள்ளு ஓமம் உப்பு மட்டும் மிக்சிங் பண்ணி முறுக்கு சுட போகிறேன். எள்ளு போட்டுக்கலாம். எள் ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ வந்து ஓமம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வாசத்துக்கு தான் நல்லா தேய்ச்சி விட்டு போட்டிங்க, நல்லா வாசமாக இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நம்ம. அதுக்காக ரொம்ப போட்டாலும் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு. இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மற்றதுக்கு நம்ம எண்ணெய் தண்ணி ஊற்றி மிக்சிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சிங் பண்ணிக்கலாம். நல்லா பேஞ்ச வாட்டி பார்க்கலாம். தண்ணிலாம் ஊற்றி நல்லா கரெக்டாக பேஞ்சாச்சு. இப்போ நான் வந்து முறுக்கு உலக்கிலையும் மாவு போட்டேன். இப்போ வாங்க முறுக்கு சுடலாம். பாருங்கள், ஒரு இரும்பு சட்டியில் நான் 1 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டமாக வச்சு அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுடலாம். அதனால் நான் இப்போ ஒரு 3 பிளேட்டு வச்சு அதில் எண்ணெய் தடவி அதில் புளிஞ்சி விட்டுருக்கேன். இப்போ அப்படியே எண்ணெயில் விடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ள உழுது. இது வேகட்டும். போட்டவுடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்படின்ற வாட்டி தான் திருப்பணும். அதுக்கு முன்னாடி திருப்பினா எல்லாம் உடஞ்சி வந்துடும். நல்லா வேகட்டுன்னு திருப்பலாம். பாருங்கள் இந்த இன்ஸ்டன்ட் மாவு எவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லா வந்திருக்கு. எடுத்து போட்டு வச்சிட்டேன். இப்போ அடுத்த ரவுண்டு போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டு சுட்டு எடுத்துட்டு கடைசியாக பார்க்கலாம். பாருங்கள் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தீபாவளி வந்து நல்லா சேஃப்டியாக வந்து கொண்டாடுங்க. குழந்தைங்கள்லாம் வந்து கூடவே இருந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க வெடிக்கட்டுமே அப்படின்ட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்க கூடாது. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கிறான். அந்த மாதிரி வால் பயங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் வந்து கூடவே இருந்து பட்டாசு வெடிக்கிறது ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.